வணக்கம் அன்பு நேர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்க நேர்ச்சிக்கு போகலாம் இப்போ தொடர்ச்சி நம்ம ஐப்பசி மாத பழங்கள் பார்த்துட்ருக்கோம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும்னு ராசி பலங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ராசி வரியாக பார்த்துருக்கோம் அது யாருக்கு பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கு முறையே கண்ணீராசினர்கள் பார்க்க போகிறோம் சொல்லக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிட்டுங்க கன்னியாழக்கனகாரும் பொருந்து பார்த்துக்கிடுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரிஷபத் ராகு இருக்காங்க உங்கள் ராசியில் புதன் இருக்காங்க துலாத்தில் சூரியன் இருக்காங்க விருச்சியத்தில் சுக்கரன் கேதுருக்காங்க மகரத்தில் குரு சனீஸ்வரர் சேர்ந்திருக்காங்க சந்திரனில் ஆரம்பத்தில் மீனம் அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் மீனத்திற்காக இருப்பாருங்க ஓகே இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு மனத்திடம் கூடுமா மனநிலை சீராகுமா என்ன பிரச்சனைலாம் பார்க்க போகிறோம் பிரச்சனை தீர்மானம் பார்க்க போகிறோம் உங்கள் ராசி எதிபது புதன் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு சார் நல்லா தானே கேட்பீங்க ரொம்ப நல்லதாக இருந்தாலும் பிரச்சனை வரும் ஆனால் ஆட்சி உச்சம்கிற ஃபுல் பவர்னு சொல்லலாம் அப்போ ப்ளஸ்ஸும் வரும் மைனஸ் வரும் பாதி நன்மை பாதி தீமைன்னு சொல்லுவாங்க நன்மையும் கொஞ்சம் கலந்து வரும் தீமையும் ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்து வரும் பாருங்கள் அப்போ வெளிப்பாக இருக்கணும் பத்தாம் அதிபதி புதன் சம்மந்தப்பட்டதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் கூட வரலாம் சிலது கௌரவக்குரிய பிரச்சனை வரலாம் ஆனால் தொழில் பண்ணுற எண்ணம் ஏற்படும் சுயதொழில் வாய்ப்பு ஏற்படும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது பார்த்திங்கன்னா புதனே ஆட்சி உச்சம் பெற்றதுனால கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் நல்லது நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸும் வரும் பார்த்தீங்கன்னா விழிப்பாக இருக்கணும் அடுத்து இரண்டாம் மதி ஒன்பதாம் மதி சுக்ரன் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்து வரவுகளும் சரியாக இருக்கும் செலவுகளும் சரியாக இருக்கும் எவ்வளவு வருதோ அவ்வளவு செலவு செலவாகும் பார்த்துக்கிடுங்க மிச்சப்படுறது ரொம்ப ரொம்ப சிரமம்தான் நீங்கள் தான் மிச்சப்படுத்தி பார்த்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சகோதர சகோதரி வழியில் அப்பா வழியில் செலவுகள் ஏற்படலாம் சுப செலவெல்லாம் மாற்றிக்கிடுங்க வந்துட்டு இரண்டாம் மதிவு சம்மந்தப்பட்ட வெற்றி உறுதி அதில் மாற்றம் இல்லை ஆனால் கவனமாக இருக்கணும் அப்பா சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்கும் பாருங்கள் தந்தை சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்கும் செவ்வாய் உங்களுக்கு வந்து சம்மந்தப்படுறதுனால அளவு கடந்த ஒரு தைரியம் கிடைக்கும் ஏன்னா அவரே எட்டாம் அதிபதியாக அவர் இருக்காரு அவங்க ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் மாதிரி ஓவரும் அலைஞ்சிட்டோம்னா பிரச்சனையாக இருக்கும்ல அப்போ ஹெல்த்தை வந்து கவனமாக பார்த்துக்கிடுங்க டென்ஷன் ஆக வேண்டாம் செவ்வாய் சம்மந்தில் டென்ஷன் நிறைய வரும் பார்த்துக்கிடுங்க அடுத்து பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு அனீசமாக இருக்கார் ஒரு சு பார்த்திங்கன்னா முதல் பாதி நாட்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் மைனஸை கொடுப்பார் அடுத்த பாதி நாட்கள் சிறப்பை கொடுப்பார் பிரயாணங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயனாலே போகிறது சிரமம் தான் அடுத்த பாயினால் கண்டிப்பாக டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடலாம் பாருங்கள் மாத பிற்பதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே அடுத்து குடும்ப உறவுகள் சொந்தத்தில் எல்லாருமே உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க நட்புமே சப்போர்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் சார் ஐந்தாம் அது சனி வந்து அந்த இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்றுருக்கார் அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அதனால் குழந்தையில் சரணன் இப்போ வந்து சனி போன வக்கரத்து இருந்தார் சுலோ பண்ணி இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் கொஞ்சம் வேகப்படுத்தி கொடுப்பார் குழந்தைக்கான குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ போய் மருத்துவ ஆலோசனைத்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள ஒரு குட்டம் பார்த்துக்கிடுங்க பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக மாறும் பங்காளி பகை மாறும் ஓகே அடுத்து ஏழில் சந்திரன் பதினொன்றாம் அதிபதி ஆசைகள் நிறைவேறுமானால் கண்டிப்பாக ஆசைகள் நிறைவேறும் திருமண வாய்ப்புகள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதம் அடுத்த மாதம் கண்டிப்பாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் ஒரு புதிய நபர் வரணுங்கிற ஒரு வாய்ப்பு அது வந்து குழந்தையாக வரலாம் மனைவியாக வரலாம் மாப்பிளையாக வரலாம் என்ன சொல்கிறீங்க உறவுகளில் வரலாம் பாருங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மூன்றாம் மூன்றில் கேது இரண்டாம் பதிவு சேர்றதுனால தேவையில்லாம் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கேன் அவன் நல்ல செய்ய போய் பிரச்சனை வந்துடக்கூடாது ஏன்னா சந்தைய பிரச்சனை எல்லாம் வரலாம் வந்துட்டு பெண்கள் வழியில் கவனமாக பேசுங்க கவனமாக பழகுங்க ஆனால் மகளிரால் அவங்க நிறைய உதவிகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் இருந்தும் கவனமாக இருங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணால் சிறப்பாக சிறப்பாக இருந்தால் கூட விழிப்பாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டு நல்ல லாபம் கிடைக்கும் ஆரம்பத்தில் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் போக சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மாட்டிக்கிற வேணாம் புதிய வேலை வாய்ப்புக்கு நிச்சய வாய்ப்பு இருக்குது ஆனால் அலைச்சல் நிறைய இருக்கும் அலைச்சல் ஓவராக இருக்கும் சுயதொழில் முதலீடு தாராளமாக பண்ணலாம் ஆனால் என்ன போட்டாலும் உள்ளே உள்ளே கிடக்கும் லாபம் வருது இல்லையே வியாபாரம் இல்லையே பொருள் வந்து முதலீடாக கிடக்கும் அப்படியே கடந்து போய் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிடக்க வாய்ப்பு இருக்குது ஓகே உள்ள சொல்லியாச்சு மணலமே சீரா நீங்கள் தான் சீராய்க்கணும் மனதிடம் கூறுற மாதிரி தெரிஞ்சால் கூட மணல் சீராய்க்கணும் பாருங்கள் வழிபாடு சார் முருகன் வழிபாடு டாமை பிடிச்சிக்கிடுங்க கந்திஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க அன்னதானம் பண்ணுங்கள் ஆடை தானம் பண்ணுங்கள் ஆடை தானம் புதிய ஆடை தான் பண்ணணும் பழைய ஆடை பண்ணக்கூடாது பாருங்கள் ஏன்னா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் டவுட் இருந்தால் செல்லை கூட்டு கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலில் நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம் நேரம் வந்து பார்க்குற வழக்கு மூலமாக பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாளம் ஏரிய இருக்கலாம் மடப்புரம் வில கார்ச்சு கேத்தாப்பில் இசை தெற்கு முக விசாலாட்சி கோயில் இருக்குது சாமியும் கொண்டுக்கலாம் ஜாதம் பார்த்துக்கலாம் அப்புறம் கோயமுத்தூரில் சூழ்நிலை பொருள் காங்கேயம் பாளையத்தையும் பார்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு இடத்துக்கு வர நேரம் இல்லைனா கூகுள் பேல பணம் போட்டு கூட ஃபோன் ல பணம் போட்டு கூட வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோன்லேயே கூப்பிட்டு ஆலோசனை கேட்டுக்கலாம் பாருங்க அடுத்த நிகழ்ச்சியை விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம் வணக்கம்